ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சில எப்படி இருக்கீங்க ஏனைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டபுள் எபிக்ஷன் இருக்குதுன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ரெண்டு எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வயல்ட்கார்டு உள்ளே வரப்பறாங்கன்ற விஷயங்களும் தெரியும் அதனால தான் இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பூகம்பம் டாஸ்க் கொடுப்போம் அதில் நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அந்த மூணு பேர் வரமாட்டாங்க அதில் நீங்கள் வின் பண்ணாமல் தோத்துட்டிங்கன்னா அவங்க உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ஸ்டார்ட்டிங்கில் அப்படி கூட சொல்லலை எப்படின்னா அவங்க உள்ளே வந்து உங்கள் கூட சவால் விடுவாங்கன்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாங்க பட் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த டாஸ்க் அப்படியே வந்துட்டு ஹவுஸ்மேட்ஸ் மொழி கொடுத்து அதில் வந்துட்டு மூணு பூகம்பம் டாஸ்க்கில் ஒன்றில் வின் பண்ணாங்க ரெண்டில் வந்து காலி அதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு வாழ்க்கை அட்ரீ உள்ளே வரப்போகிறாங்கன்ற விஷயங்கள் இது வரைக்கும் கன்ஃபார்ம் கன்ஃபார்மாகிடுச்சு அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா விஜயவர்மா அனன்யா இவங்க தான் உள்ளே வரப்போகிறதா வந்துட்டு நியூஸஸ் வந்துட்டு இருக்கு பட் இன்னும் கன்ஃபார்மாக வரலை அதுக்கப்புறம் இந்த டபுள் எவ்ஷனில் யார் ஃபஸ்ட்டு வந்து வெளியேற போகிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய கொஷ்டின் மார்க்கு அதில் இந்த ஓட்டிங்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மாயா இருக்காங்க அதுக்கு மேலே பூர்ணிமா இருக்காங்க அதுக்கு மேலே அக்ஷயா இருக்காங்க அதுக்கப்புறம் தான் பிராவோ இருக்காரு பட் இங்கே வந்து நிறைய விதமான குழப்பங்கள் இன்னுமே போயிட்ருக்காதனால தான் இன்னும் ப்ரொமோ கூட வரவே இல்லை ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்துச்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு நேரம் ஆச்சு ரெண்டாவது ப்ரோமோ இன்னுமே வரவே இல்லை ஸோ அதன்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அங்கே எவிக்சனில் வந்துட்டு போயிட்டுருக்க மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு எவிக்ஷன் இப்போ ரெண்டு எவிக்ஷனில் ஒரு எவிக்ஷனுக்கு தான் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு பட் இன்னொரு எவிக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே ரொம்ப நாள் இந்த பருத்தி மூட்டையை வந்துட்டு இன்றைக்கி குடோன் வந்து வெளியமைச்சிருக்காங்கன்றதான் நியூஸ் நியூஸஸ் வந்திருக்கு அதாவது பருத்தி முட்டைன்னா உங்களுக்கே தெரிஞ்சது வந்து நம்ம விஷ்ணு வந்து அந்த பேரை வச்சார் அக்ஷயாவுக்கு இந்த பருத்தி முடிவு நாங்களும் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நாமினேட் பண்ணி அனுப்புகிறோம் திரும்ப குடோனுக்கு வந்து உட்காந்துருது அப்படின்னு அவர் வாய் வச்ச முகூர்த்தம் இந்த வாரம் வந்து அக்ஷயா வந்து கிளம்புறாங்க விஷ்ணுவோட ரியாக்ஷனை பார்க்கணும் கண்டிப்பாக சரி நினைக்கிறேன் அக்ஷயா இதை கரெக்டாக ஞாபகம் பண்ணி கேட்டால் அதேமாதிரி அக்ஷயாக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் ஏன்னால் நம்ம இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் நம்மளை வந்துட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கலையே அப்படின்ட்டு பட் என்ன பண்ணுறது மக்கள் வந்துட்டு யாரையுமே ஒழுங்காக புரிஞ்சுக்கப்பட்றாங்கம்மா நீ தயவு செஞ்சு போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு முதல் மில்க் ரெடி பண்ணி குடிமா அதை பட் தான் மக்களோட கருத்து சரி இப்போ அக்ஷயா வெளியே போனாங்க அப்படி நம்ம நியூஸ் வந்திருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவங்க வெளியே போனதுனால எப்படிப்பட்ட தாக்கம் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே